தாய் வீடு ஆகஸ்ட் 2021. வாய்மொழி பயிற்சியும் குழந்தைகளின் மொழி ஆளுகையும் த சிவபாலு. சாதாரணமாக குழந்தைகள் பெரியவர்களிடமிருந்தே மொழியை கற்கிறார்கள். பிள்ளைகளுடன் இருக்கும் பெற்றோர், வளர்ந்தவர்கள், உடன் பிறந்தோர் ஆகியோரே குழந்தைகளின் பேச்சு மற்றும் மொழியியல் திறனை வளர்ப்பதில் அதிகளவு பங்கு வகிக்கின்றனர். அவர்களது முதல் 2 ஆண்டுகாலமே மொழியை மிக வேகமாக கற்றுக்கொள்ளும் காலமாக உள்ளது. ஒலியை உள்வாங்குதல், அதனை கிரகித்தல், அதனை இயற்கையாகவும் எந்தவித சிறப்பு பிரயத்தனமும் இல்லாமல் மொழியாற்றலை விருத்தி செய்கின்றார்கள். வாசிப்பதற்கு கற்றுக்கொள்ளுதல் என்பது இன்னும் முயற்சியாகும். அது சற்று வேறுபாடானது. கற்றல் என்பது எழுதல் போன்ற அடையாள உருவங்களோடும் அமைப்புகளோடும் தொடர்புடையது. எந்த ஒரு குழந்தையும் எழுத கற்றுக்கொள்ள முன்னரே பேச கற்றுக்கொள்கின்றது. அவர்கள் எழுதுவதற்கு அறிஞ்சொற்கள், இலக்கணம், பேச்சு வழக்கின் ஒலி அமைப்புகள் என்பவற்றை கற்றுக்கொள்ள வேண்டிய நியதி எழுத்தை கற்கும் போது தேவையானதும் கட்டாயமானதுமாகின்றது. பேச்சு மொழி என்பது கேட்டல் மற்றும் வாசிப்பு திறன்களோடு மிக நெருக்கமான தொடர்பினை உடையது. நடைமுறை சாத்தியப்பாடு என்பது வாசிப்பிற்கு பேச்சு வழக்கு வாசிப்பு உறுதுணையாகவும் உள்ளன. காது கேட்காதவர்களால் பேச முடியாது என்பது அனைவரும் அனுபவத்தில் உணர்ந்த உண்மை. பேச்சு மொழி வளர்ச்சி பெற கேட்டல் திறன் மிக முக்கியமானது. மாணவரிடம் விருத்தி செய்யப்பட வேண்டிய திறன்களை கேட்டல், பேச்சு, வாசிப்பு, எழுத்து என 4 வகுத்திருந்தனர். அவை அனைத்தும் விருத்தி செய்யப்பட வேண்டியவெனவும் எதிர்பார்ப்பு முன்வைக்கப்படுகின்றது. கேட்டல், கிரகித்தல், பேசுதல் என்பவற்றை உள்ளடக்கியதாக இன்று வாய்மொழி தொடர்பாடல் ஓரல் கம்யூனிகேஷன் காணப்படுகின்றது. வாய்மொழி வாசிப்பு திறன்களை விருத்தி செய்வதில் செயற்படுத்தக்கூடிய நடைமுறைகள் அவை. மொழி பயிற்சிக்கும் வாசிப்புக்கும் மிக பொருத்தமான இடம் வீடு ஆகும். குழந்தைகள் மொழித்திறனை விருத்தி செய்யும் இடம் பெரியவர்களோடு கலந்துரையாடும் இடமாகும். இங்கு பெற்றோர் மற்றும் பெரியவர்களோடு கலந்துரையாடுவதால் அவர்களின் மொழி வளம் விருத்தி பெறுகின்றது. பெற்றோர் பிள்ளைகளோடு நெருக்கமாக அவர்கள் கேட்பவற்றிற்கு தயக்கமின்றியும் பொறுமையோடும் விடையளிப்பது, விளக்கமளிப்பது, வெளியே கூட்டிச் செல்வது என்பவற்றோடு பிற குழந்தைகளோடு பழகும் வாய்ப்பும் அவர்களின் மொழி விருத்திக்கு உதவியாக அமைகின்றன. படுக்கை நேர கதை சொல்லுதலால் குழந்தைகள் மொழியாற்றலை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்வதன் மூலம் பேச்சாற்றலை விருத்தி செய்கிறார்கள். காட்சி கதை, படம் காட்டி கற்பித்தல், செயற்பாடுகள் பிள்ளைகளை உற்சாகத்தோடு ஈடுபட வைப்பதோடு அவர்கள் தெளிவான சிந்தனைகளையும் வாசிப்பு திறனையும் சொல் வளத்தையும் வளர்ப்பதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. படத்தை வாசித்தல் என்பது வாசிப்பின் ஆரம்ப கட்டம் மட்டுமின்றி அது சிந்தனை தூண்டலின் அடிப்படையும் ஆகும். இதன் மூலம் பிள்ளைகளின் ஆக்கத்திறனை விருத்தி செய்ய முடியும். கூடியளவிற்கு பிள்ளைகள் வினோத கதைகளை, காமிக் ஸ்டோரிஸ் மிக ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கிறார்கள். அவற்றை போன்ற சித்திரங்களையும் அவர்கள் வரைய முற்படுகிறார்கள். வினோதமான, சிரித்து மகிழக்கூடிய கதைகள் அவர்களிடம் உள்ள இயல்புணர்ச்சியை தூண்டவல்லன. இவை இளம் வயதினர் தொடக்கம் வளர்ச்சியடைந்த 13 பிரிவினரிடையே மிகுந்த ஆர்வத்தை தூண்டும் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. மொழி வளர்ச்சியில் இவ்வித கதைகள் அதிகளவு ஈடுபாட்டோடு கேட்பதற்கு வழிவகுக்கின்றன. ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் ஏற்ற வகையில் மொழி பயிற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். 3 குழந்தை தாயின் குரலொலியை கேட்பதோடு முகத்தை அவதானிக்கவும் செய்கின்றது. அத்தோடு வேறு ஒலிகளையும் கேட்டு அந்த பக்கத்திற்கு திரும்பவும் செய்கின்றது. 3 இறுதியில் இயல்பாகவே ஒலிகளை எழுப்ப தொடங்குகின்றது. பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றது. 6 குழந்தைகள் வேறு விதமான ஒலிகளை கேட்டு உச்சரிப்பதற்கு உதட்டை அசைக்க தொடங்குகின்றன. பாப்பா, மாமா, டாடா போன்ற ஒலிகளை உச்சரிக்க தொடங்குகின்றன. இவ்வித ஒலிகளை பெற்றோர் அவர்களின் முகத்தை பார்த்து அடிக்கடி உச்சரித்தல் மிக அவசியமாகும். இந்த நிலையில் அவர்கள் மாமா, ஆப்பா போன்ற உச்சரிப்புகளை மேற்கொள்வார்கள். மேலும் தொடர்ந்து அவர்களுடன் நேரத்தை செலவு செய்வதால் அவர்களது உச்சரிப்பை வேகமாக விருத்தி செய்ய முடியும். குழந்தைகள் 9 அடிப்படையான சில சொற்களை விளங்கிக் கொள்ளவும் சில சொற்களை உச்சரிக்கவும் தொடங்குவர். இலகுவான சொற்களை அவர்கள் இயல்பாகவே உச்சரிப்பார்கள். பாப்பா, வாபா, போப்போ, தாத்தா, மீமி போன்ற சொற்களை அவர்கள் தொடர்ந்து உபயோகிப்பார்கள். எடுத்துக்காட்டாக அப்பா என கூறினால் அவர்கள் ஆரம்பத்தில் பா என்பதையே புரிந்து கொண்டு உச்சரிப்பார்கள். படிப்படியாக இதற்கு அவர்களோடு உரையாடும் பாங்கே முக்கிய காரணியாக அமைகின்றது. இக்காலகட்டத்தில் அவர்கள் உயிரெழுத்து ஒலிகளோடு மெய்யெழுத்து ஒலிகளை பயன்படுத்த தொடங்குவார்கள். அவர்கள் இசையோடு சொற்களை சொல்ல தொடங்கும் தன்மையை அவதானிக்கலாம். பை பை, தை தை, வை வை, ஆய், காய் போன்ற சொற்கள் அவர்களால் இலகுவாக உச்சரிக்க முடிகின்றன. பெரும்பாலான குழந்தைகள் 12 பின்னர் 18 வரையில் அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா போன்ற சொற்களை சொல்ல கற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எதனை பேசுகின்றோம் என்பதை உணரும் நிலை ஏற்படுகின்றது. திரும்ப திரும்ப ஒரு பொருளை சுட்டிக்காட்டி பயிற்சி செய்யும் போது அவர்களால் அவற்றை இலகுவாக அடையாளம் காண முடிகின்றது. அடிக்கடி செவிகளில் படுகின்ற சொற்களை மிகவும் அவதானிக்கும் பக்குவம் பிள்ளைகளிடம் ஏற்படுகின்றது. இந்த பருவத்தில் நீங்கள் சொல்பவற்றில் அவர்கள் செவிமடுத்து ஒழுங்காக கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி அளிக்க முடியும். எடுக்காதே என எதிர்மறையாக சொல்லாமல் பை, தயவு செய்து, வைத்து விடு, விட்டுவிடு போன்ற நேர்மறையான சொற்களை எப்பொழுதுமே குழந்தைகளை கேட்டுத்தருதல் வேண்டும். 1.5 எட்டிவிட்ட குழந்தைகள் பெரும்பாலும் பல சாதாரண சொற்களை கையாள தொடங்கிவிடுவர். அவர்கள் தாங்கள் கேட்கும் மொழிகளை திரும்ப சொல்லுவர். அவர்கள் நீங்கள் கேட்பவற்றை காட்டவோ அல்லது சொல்லவோ அல்லது அடையாளப்படுத்தவோ தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அப்பா அங்கே என்றால் சுட்டி காட்டுவார்கள்.
இல்லை என்றால் கையை விரித்து விடுவார்கள் அல்லது வெளியே காட்டுவார்கள். தாங்கள் கேட்ட சொற்களில் சில வேடுகளில் ஒரு பகுதியை மட்டும் உச்சரிப்பார்கள். தாத்தா என்றால் தாதா என்பார்கள், நாய் என்றால் நா என்பார்கள், பாம்பு என்பதால் என்பதனை பாபு என்பார்கள். இவ்விதமாக அவர்களது உச்சரிப்பில் மாற்றங்கள் நாளாந்தம் ஏற்படுவதை கவனிக்க முடியும். 2 வயது குழந்தைகள் சில சொற்களை தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பர். இப்பருவமே மழலை இன்பத்தை பெற்றோர் நுகரும் காலமாக அமையும். அம்மாவா, அப்பா போ, அண்ணா தா போன்ற சொற்களோடு நாளாந்தம் பாவிக்கும் சொற்களையும் அவர்கள் சொல்லுவார்கள். பால், சோச்சி, தண்ணி, நான், பால் என்று எனக்கு பால் வேண்டும் என்பதனையும் சொல்ல விளைவார்கள். எனது பொருட்களை எழுது என்பதனை தெரிந்து அது தமது உடைமைகளாக கண்டுகொள்ளுவார்கள். வேறு யாரும் தொடுவதனையும் விரும்ப மாட்டார்கள். 3 வயது குழந்தைகள் குறைந்தது 3 சொற்களை சேர்த்து சொல்லும் நிலைக்கு தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். உணர்ச்சிகளுக்கான சொற்கள் சிலவற்றை சொல்லவும் தொடங்குவார்கள். நோகுது, எனக்கு பசி, எனக்கு வேணும், எனக்கு தா, நீ போ போன்ற சொற்களை பாவிக்க தொடங்குவார்கள். இப்பருவத்தில் அவர்களுக்கு நல்ல சொற்களை பழக கற்றுக் கொடுப்பது பெற்றோரின் பாரிய கடமையும் பொறுப்புமாகும். வாய்மொழி பயிற்சியை மெய்நிகர் வழியாக பயிற்றுவித்தல் என்று அவசியமாகின்றது. இதற்கு முதலில் ஆசிரியர்கள் தங்களை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். மெய்நிகர் வழியில் பல்வேறுபட்ட வாய்மொழி பயிற்சிகளை தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவற்றை பயன்படுத்துவது எப்படி என்ற கேள்வி ஆசிரியர்களிடம் எழுவது இயல்பு. அவ்விதமே அவற்றை பெற்றோரும் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு நல்க வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு உண்டு. பாடசாலையில் ஆரம்ப வகுப்பில் காலடி எடுத்து வைக்கும் பிள்ளைகளுக்கு மெய்நிகர் வழி தொடர்பாடலை மேற்கொள்ள அவர்களை தயார்படுத்த வேண்டியவர்கள் பெற்றோரே. உச்சரிப்புகளை சரிவர கேட்கக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்களை அவர்களுக்கு ஒழுங்கமைத்துக் கொடுத்தல் மிக முக்கியமானது ஆகும். வாய்மொழி தொடர்பாளர் என்பது துல்லியமாக ஒலியினை உள்வாங்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுப்பதற்கான தொழில்நுட்ப கருவிகளை தெரிவு செய்து வாங்கிக் கொடுக்க வேண்டும். ஒலியை சீராக கேட்க முடியாத சாதனங்களை பயன்படுத்துவதனால் அவர்களின் கேட்டல் கற்றலை தடை செய்வதாகவும் தவறாக உச்சரிக்க வழிவகுப்பதாகவும் அமைந்துவிடும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பல்வேறு இடர்பாடுகளை இவ்விடங்களில் எதிர்கொள்கிறார்கள் என்பது உண்மை. எனினும் அவர்கள் பிள்ளைகளின் கல்வியில் கூடிய கவனம் செலுத்துதல் வேண்டும். கற்றுக் கொடுத்தல் என்பது ஆசிரியர்களுக்கு எவ்வளவு முக்கியமானதோ அவ்விதமே பெற்றோருக்கும் முக்கியமானது. கற்பித்தல் என்பது சாதாரணமாக தெரிந்தவற்றை சொல்லிக் கொடுப்பதாக அமையாது. கற்ற பின்னர் அதனை பிள்ளைகளுக்கு கொடுப்பதே கற்றுக் கொடுத்தல் என்பதன் உட்பொருள் என்பதனை மனத்திருத்தி செயற்படுத்த வேண்டிய தேவையும் உண்டு. 1க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் ஒரே நேரத்தில் மெய்நிகர் வகுப்புகள் இடம்பெறுவதனால் ஒருவரது ஒளி இன்னொருவனை தடை செய்வதாக அமைந்துவிடுகின்றது. பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கும் போது தொலைபேசியில் மிகச்சத்தமாக உரையாடி கொண்டிருப்பதும் பிள்ளைகளின் கவனத்தை கலைப்பதோடு அவர்களின் கற்றலுக்கு இடையூறாக அமையும் என்பதனை பெற்றோர் உணர்ந்து கொள்வதில்லை. கற்றல் இடம்பெறும் போது பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்து அவற்றை அவர்கள் வகுப்பு நடைபெறும் போதே உண்ண விடுவதும் அவர்களின் கற்றல் செயற்பாட்டை தடை செய்கின்றமை அவதானிக்க முடிகின்றது. பிள்ளைகளுக்கு சுழற்சி கதறுகளை கொடுப்பதனால் அவர்கள் கற்கும் வேளையில் அதிலிருந்து ஆடிக்கொண்டிருப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. பாலர் பிரிவு அல்லது முதலாம் வகுப்பு மாணவர்களை தனியறைகளில் விட்டுவிட்டு அவர்களை கவனிக்காமல் விடுவதால் அவர்கள் வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது தூங்கிவிடுவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரின் மேற்பார்வை மற்றும் உதவி இல்லாத போது அவர்கள் வேறு விளையாட்டுகளில் ஈடுபடுவதை காண முடிகின்றது. எடுத்துக்காட்டாக பொம்மைகளை கையில் வைத்து விளையாடுதல், படம் திரள் போன்றவற்றில் ஈடுபடுவதை பெற்றோர் அவதானிக்காமல் இருப்பதனால் மெய்நிகர் கற்றலில் பல்வேறு தடைகள் ஏற்படுவதனை பெற்றோர் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். வாய்மொழி பயிற்சி ஊடாக எழுத்து பயிற்சிக்கு வழிகாட்டு. எழுத்து என்பது ஒலியின் வரிவடிவமாகும். ஒலியின் வேறுபாட்டை காட்டுவதற்கு பயன்படுத்துவது எழுத்து. அவ்வெழுத்துக்களை எழுத பழகுவதன் மூலம் ஒலி குறிப்பின் வேறுபாடுகளை பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்கள். ஒலியின் பேதங்களை தெளிவாக காட்ட எழுத்து பயிற்சி உதவும். எனவே எழுத்துக்கள் மூலம் ஒலியின் வேறுபாடுகளை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வைக்க ஒலி குறிப்புகளை அடிக்கடி அவர்கள் கேட்க வேண்டும். அவற்றை எழுதுவதன் மூலம் அவை மனதில் பதிந்து விடுகின்றன. மனப்பதிவே அறிவு விருத்தியின் அடிப்படை. அதனை இளமையிலேயே ஆரம்பித்து விட வேண்டும். அதற்கு பாடல்கள் உதவுவதாக அமையலாம். ஆசிரியர்களும் பெற்றோரும் இணைந்து இவற்றை பயிற்றுவிக்க வேண்டும். மெய்நிகர் வழியில் பல்வேறு எழுத்து பயிற்சிக்கான வழிமுறைகளை கையாள முடியும். வரி வடிவத்தை இலகுவாக எழுதி பயிற்சி பெறுவதற்கு இணைய வழியில் யூடியூப் போன்ற பல்வேறு ஊடகங்கள் காணப்படுகின்றன. பாடசாலையிலும் சரி வீட்டிலும் சரி குழந்தைகள் எழுதி பழகுவதற்கு அவர்கள் தமது மொழி வழிபாட்டை பயன்படுத்தத்தக்கதாக அவர்களை ஊக்குவித்தல் நல்ல பயனை தருகின்றது. அவர்கள் தங்களது கருத்துக்களை சொல்வதற்கு தூண்டப்படுவதால் அவர்களின் மொழி ஆளுகை வளர்ச்சி பெறுகிறது. பிள்ளைகள் குழுவாக அல்லது வேறு யாருடனாவது சேர்ந்து புத்தகங்களை வாசிப்பதற்கு வழிவகுத்தலோடு அதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்வது அவர்களின் வாசிப்பு திறனை அதிகரிக்க செய்யும். வாசிப்பழக்கத்தை கைக்கொள்ளும் பிள்ளைகள் சொல்வளத்தை அதிகரித்துக் கொள்வார்கள். அவர்கள் வாசிக்கும் புத்தகங்களை பற்றி கலந்துரையாட வைப்பதும் அவர்கள் அதில் வரும் கதாபாத்திரங்கள் பற்றிய கருத்துக்களை சொல்ல வைப்பதும் அவர்களின் திறன்களை வளர்க்க உதவும். பிள்ளைகளுக்கு நுட்பமான, நாட்டமான அல்லது விரும்பி கேட்கக்கூடிய நூல்களை அல்லது கதை புத்தகங்களை அவர்களுக்கு வாங்கியோ அல்லது நூல் நிலையத்துக்கு சென்று எடுத்தோ கொடுத்தல் வேண்டும். நூல் நிலையத்தில் அவர்களின் வயதுக்கேற்ப வாசிப்பு குழுக்கள் ஒழுங்கு செய்யப்படுவதால் பொது நூல் நிலையத்தோடு தொடர்பு கொண்டு அந்த குழுக்களின் பங்கு பெறுவதில் பிள்ளைகளின் வாசிப்பு வாய்மொழி திறனை வளர்க்கும் இன்னொரு உபாயமாகும். குழுக்களாக பிள்ளைகள் செயற்படும் போது அவர்கள் முறைகளை வைத்து ஒவ்வொருவராக வாசிக்கும் போது அவர்களின் வாசிப்பு திறன் துரித கதையில் முன்னேற்றம் காணுகின்றது என்பது ஆய்வுகளின் முடிவாகும். பிள்ளைகளை கதை சொல்ல வைக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னர் சொன்ன கதைகளை திரும்பி கேட்கும் போது அவர்கள் நினைவு வைத்திருப்பவற்றை சொல்ல முன்வருபவர்கள். இது அவர்களின் நினைவாற்றலை வளர்க்க செய்யும் இன்னொரு முறையாகும்.
வேறு மொழியினை வாசிக்க கற்றுக் கொள்வதனால் அவர்களுக்கு கற்கை மொழியில் அல்லது தாய்மொழியில் மேலும் திறனை தரத்தக்கதாக அமையும். எழுத்தறிவித்தவர் இறைவன் ஆவார் என்பது எமது முதுமொழி. இங்கு எழுத்து என்பது தனியே எழுதப்பழகுவது என்ற பொருள் கொள்ளாது. அது கல்வி அறிவுத்தலை குறிக்கும் மிகுந்த கருத்தாளம் மிக்க சொல்வளம். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் என்பதும் கல்வி அறிவியை குறிக்கும். தனியே இலக்கங்களையோ எழுத்தையோ கருதாது இலக்கண இலக்கியத்தை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது அறிவாற்றல் என்ற பொருளை உணர்த்தி நிற்கின்றது. இளமை கல்வி சிறையில் எழுத்து என்பதனை மனதிருத்தி இளமை காலத்திலேயே கல்வியில் விருப்பத்தோடு ஈடுபட வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரையே சாரும்.